சோறு போகிற தெய்வங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் டேவிட் லீட்ச் அவருடைய டைரக்ஷனில் ஒரு இங்கிலீஷ் ஆக்ஷன் காமெடி ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து மேரி பீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் நாவலாக வெளிவந்த ஒரு கதை இது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் வெர்ஷனுக்காக மொழிபெயர்த்து அப்போவே வந்து ஒரு கதாசிரியர் வெளியிட்டு இருந்தாங்க. அதை வந்து இவங்க வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் அமெரிக்கன் வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம படத்துடைய கதாநாயகனான லேடி பக் அப்படின்றத அவருடைய புனைப்பெயர். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாசின். அதாவது நீங்கள் ஒரு 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 அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டு அமௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா போதும், யாராக வேணா இருக்கட்டும் அவங்கள போட்டு தள்ளக்கூடிய ஒரு வல்லமை வந்து ஒரு அசாசின். அவர் இப்போ வந்து கொஞ்ச நாளாக அந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம மரியா பீட்டில் அப்படிங்கிற அந்த படத்துடைய மெயின் கேரக்டர், அந்த நாவலுடைய மெயின் கேரக்டர் நேம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டோக்கியோலேருந்து கியோட்டோ அப்படின்ற நகரத்துக்கு போகிற அந்த ஜப்பானுடைய புல்லட் ட்ரெயின், அந்த புல்லட் ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு ப்ரீஃப் கேஸ் இருக்குது, அந்த ப்ரீஃப் கேஸை நீ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் ஒன்று விடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ப்ரீஃப் கேஸை எடுக்கிறதுக்காக அந்த புல்லட் ட்ரெயினுக்குள்ளே போன அவர் என்ன ஆனார், அண்டு ஸோ கடைசியில் அந்த ப்ரீஃப் கேஸை எடுத்துகிட்டு வந்து ஒப்படைச்சாரா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை. டேவிட் லீட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளேலையும் அவ்வளோ அழகாக தெரியுது. ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஜானரில் போகிற படம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நல்லாவே தான் போகுது. அண்டு ஒரு கில்பில் ரேஞ்சில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பிராட் பிட், எனக்கு தெரிஞ்சு பிராட் பிட்டுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் உள்ள ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுவேன். வயசாகிடுச்சு, பார்த்தாலே தெரியுது தலைவன் ஒரு காலத்தில் என்ன ஒரு ஹேண்ட்ஸமாக சார்மிங்காக இருந்தார். பட் இப்போ பார்க்குறதுக்கே நம்ம ஃபேஸ்லலாம் வந்து சுருக்க விழுந்து ரொம்ப வயசானவராக தெரிகிறாரு, பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவர் போக ஜோயி கிங்காக இருக்கட்டும், ஹீரோயி செனாடா அவராக இருக்கட்டும், ஆரன் டெய்லர் ஜான்சனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மரியா பீட்டில்ன்ற கேரக்டரை ப்ளே பண்ண சாண்ட்ரா புல்லக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்பவே சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த லேடி பக்கை வந்து, இந்த லேடி பக் ஒரு அசாசின், ஸோ அவரை மாதிரியே வந்து அந்த ட்ரெயினில் அந்த ப்ரீஃப் கேஸ்க்காக வர அடுத்தடுத்த அசாசின்ஸ், ஸோ இவங்க எல்லாருக்குள்ளேயுமே நடக்கிற அந்த வன்முறையான சம்பவங்கள், ஸோ இதெல்லாம் வந்து அந்த புல்லட் ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற மாதிரி இவங்க வந்து காட்சிப்படுத்திருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஆக்ஷனில் தெரிக்க விட்டுருக்காங்க, அதகலாம் பண்ணியிருக்காங்க, பயங்கர வயலன்ஸான ஆக்ஷன் காட்சிகள். ஸோ இந்த கில்பில் மாதிரி படங்கள் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். படத்துடைய சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு நம்ம தெரிவிச்சுக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கதையை வந்து ஒரு புல்லட் ட்ரெயின்லேயே நகர்த்துறதுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு வந்து கேமரா ஆங்கிள் வச்சா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும், அதுக்கேற்ற மாதிரி எடிட்டிங்கும் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 9 நிமிஷம் ஓடுது இந்த படம். உங்களை வந்து எந்த வகையிலையும் வந்து எங்கேயுமே போர் அடிக்க வைக்காமல் நகர்த்துறதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் ஓரளவுக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மிக பழமையான கதை. என்னதான் ஒரு நாவலை இவங்க கதையாக எடுத்தாலும், புத்தகத்தை கதையாக எடுத்தாலும், இது ரொம்ப அதிரப்பழசான ஒரு கதை. ஒரு பெட்டியை தேடி போகிறாங்க, இல்லை ஒரு பணத்தை தேடி போகிறாங்க, அதுக்கு ஒருத்தர் அசைன் பண்ணுறாங்க, ஸோ அவரை கொள்றதுக்காக நிறைய பேர் வராங்கன்றபோது, இதெல்லாம் வந்து ஹாலிவுட்டில் நம்ம பார்த்து சலித்த ஒரு பழைய கதை. அந்த பழைய கதையே திருப்பி பட்டி டிங்கரிங் பார்த்து விட்ட மாதிரி தான் இந்த படம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பிரச்சனை. பட் பர்ஃபார்மன்சஸ் மூலமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே கைத்தேர்ந்த நடிகர்கள். ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்சஸ் மூலமாக இந்த படத்தை வந்து ஹோல்டு பண்ணி நம்மளை பார்க்க வச்சிடறாங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் பாருங்கள், இன்னுமே வந்து படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் எக்கச்சக்கமான வயலன்ஸ் இருக்குது சண்டை காட்சிகளில், ஸோ அதனால் நீங்கள் குழந்தைகளோடு பார்க்க முடியாது. மெச்சூர்ட் அடல்ஸ்ன்றது தாராளமாக தியேட்டருக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சங்களும் பார்க்கணும்னா மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கள் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அதற்கு நன்றி, வணக்கம்.